அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கவுள்ளது பொது தமிழ் பகுதியிலிருந்து 100 வினா விடைகளை 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ் புத்தகத்திலிருந்து பகுதி 37 இலிருந்து பார்க்கலாம். ஏற்கனவே நாம பொது தமிழ் பகுதியிலிருந்து 100 வினா விடைகளை பகுதி 36 வரை பார்த்திருக்கிறோங்க. அந்த வினா விடைகளை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் அதற்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க பார்த்துக்காங்க. மேலும் புதிதாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, பாரதியார். பாரதியாரை பற்றி வந்து இருக்கிற மிக முக்கியமான பாயிண்ட்டை வந்து நம்ம பார்க்கலாம். பாரதியார் பார்த்திங்கன்னா கவிஞர், சிறந்த பேச்சாளர், பாடகர், கட்டுரையாளர், கதை ஆசிரியர், மொழிபெயர்ப்பாளர், அரசியல் அறிஞர், ஆன்மீகவாதி என்ற பல தளங்கள் இயங்கி வருகிறார். எட்டயபுரம் சமஸ்தானத்தின் பணி கட்டுப்பாட்டிலிருந்து வெளியேறிய பாரதி மதுரை சேதுபதி உயர்நிலைப்பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்தார். பிறகு சுதேசமித்திரன் இதழில் உதவி ஆசிரியராக பொறுப்பேற்றார். சுதேசமித்திரன், சக்கரவர்த்தினி, இந்தியா, பாலபாரதி அல்லது யங்கிந்தியா, விஜயா, சூரியோதயம், கர்மயோகி ஆகிய பல இதழ்களில் ஆசிரியராகவும் துணை ஆசிரியராகவும் பங்கேற்றிருக்காரு. பாரதியார் பார்த்தீங்கன்னா சுதேசமித்திரன், சக்கரவர்த்தினி, இந்தியா, பாலபாரதி அல்லது யங்கிந்தியா, விஜயா, சூரியோதயம், கர்மயோகி ஆகிய பல இதழ்களில் ஆசிரியராகவும் துணை ஆசிரியராகவும் பங்காற்றினார். சர்வஜன மித்திரன், ஞானபானு, காமன்வில், கலைமகள், கதா ரத்னகாரம் போன்ற இதழ்களிலும் பாரதி தம் படைப்புகளை வெளியிட்டிருக்காரு. பாரதியார் வந்து தம் இதழ்களை வந்து எந்தெந்த இதழ்களை படைப்புகளை வெளியிட்டிருக்காருன்னா சர்வஜன மித்திரன், ஞானபானு, காமன்வில், கலைமகள், கதா ரத்னகாரம். தான் என்ற ஒன்று அளித்தவர் பாரதி. தான் என்ற ஒன்று அளித்தவர் பாரதி. பாரதியார் வந்து தன்னுடைய பேரில் வந்து கதை எழுதாமல் பல்வேறு பெயர்களை வந்து எழுதியிருக்காரு. அதில் குறிப்பாக என்னென்ன பெயர்கள் அவர் எழுதியிருக்காருனா புனைப்பெயர்களில் இளசை சுப்பிரமணியன், காளிதாசன், சக்திதாசன், ரிஷிகுமாரன், காசி, சரஸ்வதி, பிஞ்சு காளிதாசன், செல்லம்மா, கிருஷ்ணன் என பல புனைப்பெயர்கள் எழுதியிருக்காரு. இளசை சுப்பிரமணியன், காளிதாசன், சக்திதாசன், ரிஷிகுமாரன், காசி, சரஸ்வதி, பிஞ்சு காளிதாசன், செல்லம்மா, கிருஷ்ணன் என பல புனைப்பெயர்கள் எழுதியுள்ளார். பாரதி அன்றே தாம் பணியாற்றிய இதழ்களில் கருத்து படங்களையும் கேலிச்சித்திரங்களையும் வெளியிட்டிருக்காரு. தமிழ் இதழியல் துறையில் முதன் முதலாக கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் யார்? பாரதியார் தான். தமிழில் சித்ராவளி என்ற பெயரில் கருத்து படங்களை மட்டுமே கொண்ட இதழ் ஒன்றையும் நடத்த விரும்பினார். ஆனால் அதை செயல்படுத்த முடியவில்லை. இருந்தாலும் இந்தியா, விஜயா ஆகிய இரு இதழ்களிலும் கருத்து படங்களை வெளியிட்டிருக்காரு. பாரதியிடம் துணை ஆசிரியராக பணியாற்றியவர்கள் யாரும் பார்த்தீங்கன்னா பிபி சுப்பையா, ஹரியரர், என் நாகசாமி, வா ராமசாமி, வரலி சு நெல்லையப்பர், கனகலிங்கம். பாரதி கிட்ட யாரெல்லாம் துணை ஆசிரியர்களாக இருந்திருக்காங்க பாருங்களேன். பிபி சுப்பையா, ஹரியரர், என் நாகசாமி, வா ராமசாமி, வரலி சு நெல்லையப்பர், கனகலிங்கம். தமிழ் இதழ்களில் தமிழ் ஆண்டு, திங்கள், நாள் ஆகியவற்றை முதன் முதலாக குறித்தவர் யார்? பாரதியார் தான். தமிழ் இதழ்களில் பார்த்தீங்கன்னா தமிழ் ஆண்டையும் திங்களையும் நாள், திங்கள்னா மாதத்தையும் நாளையும் குறித்தவர், முதன் முதலாக குறித்தவர் பாரதி. பெண் விடுதலைக்கு பாடப்பட்ட பாரதி பெண்களுக்காக தமது சக்கரவர்த்தினி இதழில் குரல் வெண்பாவை எழுதியிருக்காரு. பெண் விடுதலைக்கு பாடுபட்ட பாரதியார் வந்து பெண்களுக்காக எந்த இதழில் வந்து குரல் வெண்பா எழுதியிருக்காரு? சக்கரவர்த்தினி என்ற இதழில் குரல் எழுதியிருக்காரு. அந்த குரல் பாருங்கள், குரல் வெண்பா, பெண்மை அறிவு உயர பீடோங்கும் பெண்மைதான் ஒண்மை உற ஓங்கும் உலகு. பெண்மை அறிவு உயர பீடோங்கும் பெண்மைதான் ஒண்மை உற ஓங்கும் உலகு. இந்தியா இதழை சிவப்பு வண்ணத்தாளில் பாரதி வெளியிட்டிருப்பார். இந்தியா இதழை சிவப்பு வண்ணத்தாளில் வெளியிட்டார். இந்தியா என்ற வார இதழ் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் வெளியாகும். இந்தியா என்ற வார இதழ் சனிக்கிழமை தோறும் வெளியாகும். கூடியவரை பேசுவதே போலவே எழுதுவதுதான் உத்தமம் என்பது என்னுடைய கட்சி. எந்த விஷயத்தை எழுதினாலும் சரி, ஒரு கதை அல்லது ஒரு தர்க்கம் அல்லது ஒரு சாஸ்திரம், ஒரு பத்திரிகை விஷயம், எதை எழுதினாலும் வார்த்தை சொல்லுகிற மாதிரியாக அமைந்துவிட்டால் நல்லது என்று சொல்லிட்டு தன்னுடைய பாரதியார் கட்டிட நூலில் எழுதியிருப்பார். பாரதியார் இறக்கும் பொழுதே இதழாளராகவே இறந்தார். இறந்து போவதற்கு முதல் நாள் இரவு என்ன பண்ணார்னா தூங்கும் செல்ல முன்பு நாளைக்கு அமானுல்லா கானை பற்றி ஒரு வியாசம் எழுதி ஆபீஸுக்கு எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று இறுதியாக பாரதியார் கூறியிருக்கார். இது பாரதியை பற்றிய நண்பர்கள் என்ற நூலில் ரா ஆ பத்மநாபன் பதிவு செய்துள்ளார். தம் மனைவி செல்லம்மாவை கண்ணம்மா, வள்ளி என்ற புனைப்பெயர்கள் குறிப்பிட்டிருக்காரு. தன்னுடைய மனைவி செல்லம்மாவை கண்ணம்மா, வள்ளி என்ற புனைப்பெயர்கள் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் இதழ்களில் தமிழ் மாதம், ஆண்டு குறிப்பிடும் முறையை கையாண்டதில் முன்னோடி யார்? பாரதி. தமிழ் இதழ்களில் தமிழை தலைப்பிடுவதற்கும் பாரதியே முன்னோடி. தலைப்பிடலை மகுடமிடல் என்று பாரதி கூறியிருப்பார். தலைப்பிடலை மகுடமிடலை என்று பாரதியார் கூறுகின்றார். இந்தியா, சக்கரவர்த்தினி போன்ற இதழ்களில் 1905 வரை
காலப்பகுதியில் ஆங்கில தலைப்பையும் கலந்து பயன்படுத்திய பாரதி பிறகு ஆங்கில தலைப்பு வைப்பதை கைவிட்டதோடு சுதேச மித்திரனில் அதை சாடியும் எழுதியிருக்காரு. ஸோ இந்தியா சக்கரவர்த்தினி போன்ற இதழ்கள்லாம் 1905 வரை பார்த்தீங்கன்னா ஆங்கில தலைப்பையும் கலந்து பயன்படுத்திய பாரதி பிறகு அந்த ஆங்கில தலைப்பை வைப்பதற்கு கைவிட்டதை சுதேசமில்ல அதை சாடியும் எழுதியிருப்பார். ஓமை என்பது வினை அதாவது தொழில், பயன் வடிவம்னா மெய், உருனா நிறம் என்ற நான்கின் அடிப்படையில் தோன்றும் என்ற தொல்காப்பியர். ஓமை என்பது நான்கின் அடிப்படையில் தோன்றும் சொல்லியிருப்பார். என்னென்னா வினை, பயன், வடிவம், உரு. வடிவத்துக்கு இன்னொரு பேர் மெய்ன்னு சொல்லலாம், உருக்கு வந்து நிறம்னு கூட குறிக்கலாம். ஸோ இந்த நான்கின் அடிப்படையில் தான் ஓமை வந்து தோன்றும் என்ன சொல்கிறார் தொல்காப்பியர். ஊர் குருமாக்கள் வெண்கோடு கலாளு நீர்த்துறை படியம் பெருங்களிர் போல இனிய இனியை பெருமை எமக்கே மற்றதன் துண்ணரும் கடாம் போல இன்னாய் பெருமை நின் ஒன்னாதொர்க்கே. இந்த பாடல் வந்து புறநானூரில் இருக்குது. ஊர் குருமாக்கள் வெண்கோடு கலாளு நீர்த்துறை படியும் பெருங்களிர் போல இனியை பெருமை எமக்கே மற்ற தன் உன்னரும் கடாம் போல இன்னாய் பெருமை நின் ஒன்னாதொர்க்கே என்று குறிப்பிட்ட நூல் புறநானூறு. உருவகம் என்பது ஒப்பிட்டு செறிவும் பொருள் அழுத்தமும் சிறக்க அமையும் பொழுது அது உருவகம் எனும். ஒப்பிட்டு செறிவும் பொருள் அழுத்தமும் சிறக்க அமையும் பொழுது அது உருவகம் எனப்படுகிறது. ஓமை ஓமை தொகையாகி உருவகமாக மாறியது. ஓமை பார்த்தீங்கன்னா ஓமை தொகையாகி உருவமாக மாறியது. ஓமையும் ஓமிக்கப்படும் பொருளையும் வேறுபடுத்தாமல் இரண்டும் ஒன்றே என கூறுவதுதான் உருவகம். உருவகம்னா என்னென்னா ரெண்டும் வெவ்வேறு இல்லாமல் ஒரே மாதிரி குறிப்பிட்டு தான் வந்து உருவகம்னு சொல்லுவாங்க. உருவகத்தொடரில் ஓமேயம், ஓமேனா எந்த பொருளை நம்ம ஓமிக்கிறோமோ அதுதான் ஓமேயம். ஓமிக்கப்படும் பொருள் முன்ன முதல் இருக்கும். ஓமை அதாவது ஒப்பாக காட்டும் பொருள் பின்னாடி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் முகத்தாமரை. முகத்தாமரை என்பது இதில் முகம் என்பது ஓமேயம்னு சொல்லுவாங்க. முகம்னா ஓமேயம், ஓமிக்கப்படும் பொருள் முகத்தை தாமரையோடு ஒப்பிட்டு காட்டுறாங்க. அப்போ ரெண்டும் வேறு வேறு இல்லாமல் ஒன்றே அப்படின்ற சொல்ல தான் வந்து உருவாகம்னு சொல்லுவாங்க. முகத்தாமரை முதல்ல இருக்கிறது வந்து ஓமேயம், ரெண்டாவதுல இருக்கிறது ஓமை. ஒப்பாக காட்டப்படும் பொருள் ரெண்டாவதுல வந்திருந்தால் அது உருவாகம், முதல்ல வந்தால் ஓமை. ஓமையின் செறிவார்ந்த வடிவமே உருவாகும். ஓமையை விட உருவகம் ஆழமானது. உருவகத்தில் இரண்டும் ஒன்று என்ற உணர்வு கிடைக்கிறது. சுட்டும் வெளிச்சுடர்தான் கண்ணமா சூரிய சந்திரோ வட்ட கரிவெளி கண்ணமா. இந்த பாடலை வந்து பாரதியார் பாடியிருப்பார் கண்ணமா என் காதல் என்ற தலைப்பில். உருவகத்திலும் வினை உருவகம், பயன் உருவகம், வடிவ உருவகம், உரு நிற உருவகம் என்ற பகுப்பும் உண்டு. அடுத்து உள்ளுரை ஓமனம் என்ன? உள்ளுரை ஊமம் என்பது கவிஞன் தான் கூற கருத்திய பொருளை வெளிப்படையாக கூறாமல் அகமாந்தரின் மன உணர்வுகளை கருப்பொருள்கள் மூலம் ஊமைப்படுத்துதான் உள்ளுரை. இது வினை பயன் போன்ற அடிப்படையில் தோன்றும். ஸோ உள்ளுரை ஊமம் என்பது கவிஞன் தான் கூற கருத்திய பொருளை வெளிப்படையாக சொல்லாமல் அகமாந்தரின் மன உணர்வுகளை கருப்பொருள்கள் மூலம் ஊமைப்படுத்துவதா உள்ளுரை ஊமம். உள்ளுரை பார்த்தீங்கன்னா வினை பயன் போன்ற அடிப்படையில் தோன்றும் குறியீடுகளை கொண்டு உருவாக்கப்படும். ஈயல் புற்றத்து ஈரம் பூர்த்து இருத்த குறும்பி வல்சி பெருங்க ஏற்றை தூங்கு தோல் துதிய வல்லுகி கதுவ பாம்பு மதன் மழியும் பானாட் கங்குல். இந்த பாடல் அகநானூற்றில் இடம்பெற்றுள்ளது. ஆசிரியர் பெருங்குன்றூர் கிழார். ஈயல் புற்றத்து ஈரம் பூர்த்து இருத்த குறும்பி வல்சி பெருங்க ஏற்றை தூங்கு தோல் துதிய வள்ளுகிர் கதவளின் பாம்பு மதன் அழியும் பானாட் கங்குல். இந்த பாடல் அகநானூரில் பெருங்குன்றூர் கிழார் பாடியிருக்காரு. ஒருமையுடன் நினதறி திருமறி ஒருமையுடன் நினது திருமலரி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும். பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடித்தொழுக வேண்டும். மதமான பேய் பிரியாதிருக்க வேண்டும். மறு பெண்ணாசை மறக்கவே வேண்டும். உனை மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள்வர் தலமோங்கு கந்தவளே தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே அப்படின்னு இந்த பாடலை பாடியவர் யாருன்னா ராமலிங்க அடிகளார் பாடியிருப்பார். ஒருமையுடன் நினதறி திருடு நினதிரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும். உள்ள உன்னை வச்சுக்கின்னு வெளியில் உனக்கிட்ட பேசுகிறவனே அவனுடைய நட்பு நமக்கு வேணாம் அப்படி அந்த மாதிரி ஒரு உறவு வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பார் வள்ளலார். பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டுமே பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடித்தொழுக வேண்டும். மதமான பேய் பிரியாதிருக்க வேண்டும். மறு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும். உன்னை மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்து வளர் தலமூங்கு கந்தவளே தன்முக துய்யமேனி உன்முக சதைமேனி சண்முக தெய்வமணியே என்று தெய்வமணி மாலை நூலில் வந்து பார்த்திங்கன்னா தெய்வமணி மாலை தலைப்பில் வந்து ராமலிங்க அடிகளார் வந்து பாடியிருக்க பாடல் தான் நமக்கு பாடப்பதை தந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன பாவகைன்னு பார்த்தீங்கன்னா
பன்னிர கலிநடை ஆசிரியத்தம் என்ற பாகையைச் சேர்ந்தது. எத்தனை அடிகள்னா பன்னிர கலிநடையிலே ஆசிரிய விருத்தம். அடுத்து தெய்வ மணிமாலையை பற்றி பார்க்கலாம். ராமலிங்க அடிகள் இயற்றிய திருவொற்பாவில் ஐந்தாம் திருமுறை இடம் பெற்ற தெய்வமணி மாலை எனும் பாமாலையில் உள்ளது. ஸோ ராமலிங்க அடிகள் வந்து இயற்றியது திருவொற்பா. அந்த திருவொற்பாவில் ஐந்தாவது திருமுறை இடம் பெற்றது இந்த தெய்வமணி மாலை எனும் தலைப்பு. சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானின் அருளை வேண்டும் தெய்வமணி மாலையின் எட்டாம் பாடல் தான் நமக்கு பாடப்பகுதியை தந்திருக்காங்க. சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானின் அருளை வேண்டும் தெய்வமணி மாலையின் எட்டாவது பாடல் இப்போ மேலே பார்த்தங்கள்ல அந்த பாடல் தான். சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்து வரும் பசிப்பினி போக்கி உம்மை அடிகள் சிதம்பரை அடுத்த மருதூரில் பிறந்தார். சிறு வயதிலேயே கவிப்பாடு ஆற்றல் பெற்றிருந்தார். இம்மண்ணில் ஆண்மனைய ஒருமைப்பாடு எங்கும் தலைக்கவும் உண்மை நெறி ஓங்கம் முளைத்தவர் தான் ராமலிங்க அடிகளார். வாடிய பெயரை கண்டபோது வாடிய அவ்வள்ளலின் பாடல்களை ஊனை உருக்கி உள்ளளிப்பெருக்கும் தன்மையுடன. யாருடைய பாடல்கள் ஊனை உருக்கி உள்ளளிப்பெருக்கும் தன்மையுடன? ராமலிங்க அடிகளாருடைய பாடல்கள். சிறப்பாக அவர் வந்து வள்ளலார்னு சிறப்பு பெயரில் வள்ளலார் என்று அழைக்கப்படுகிறார். இவருடைய திருவற்பா நூல் வந்து ஆறு திருமுறைகளே பகுக்கப்பட்டுள்ளன. இவர் எழுதிய உரைநடை நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனுமுறை கண்டவாசக ஜீவகாரணே ஒழுக்கம். இவர் எழுதிய உரைநடை நூல்கள் வந்து மனுமுறை கண்டவாசக ஜீவகாரணே ஒழுக்கம். விழாக்கள் நிறைந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா திருமயிலை மயிலாப்பூர். விழாக்கள் நிறைந்த ஊர் எது? திருமயிலை மயிலாப்பூர். மலி விழானா விழாக்கள் நிறைந்த. மடநல்லார் என்பதன் பொருள் இளமை பொருந்திய பெண்கள். மடநல்லார் என்பதன் பொருள் இளமை பொருந்திய பெண்கள். களி விழா என்பதன் பொருள் எழுச்சி தரும் விழா. களி விழானா என்ன? எழுச்சி தரும் விழா. பலி விழா என்பது திசைதோறும் பூசையிடும் உத்திர விழா. பலி விழா என்பது திசைதோறும் பூசையிடும் உத்திர விழா. ஒளி விழா என்பது ஆரவார விழா. ஒளி விழா என்பது ஆரவார விழா. இலக்கண குறிப்பு அறிக. மாமயிலை. மாமயிலைனா இது உரிச்சொற்றொடர் இலக்கண குறிப்பு. புணர்ச்சி விதி. பூம்பாவாய் பூ குட்டல் பாவாய். இது எப்படின்னா பூப்பெயர் முன் இனமென்மையும் தோன்றும் விதிப்படி பூம்பாவாய் என்று தெரிந்தது. அடுத்தது வேலுநாச்சியாரின் பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமையேற்றவர் யார்? குயிலி. வேலுநாச்சியாருடைய பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமையேற்றவர் யார்? குயிலி. விஜயதசமி நாளில் கோட்டைக்குள் செல்வதற்கு பெண்களுக்கு மட்டும் அனுமதி உண்டு. வேலுநாச்சியார் படையை காட்டி கொடுக்கும்படி எந்த பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தி கொன்றுவிட்டார்கள்? உடையாள் என்ற பெண்ணை. விஜயதசமி நாளில் சிவகங்கையை நோக்கி புறப்பட்ட வழியில் உடையாளுக்காக நடுக்கல் நடப்பட்டது. தம் உடலில் தீ வைத்து கொண்டு ஆயுத கிடங்கள் குதித்தவர் யார்? குயிலி. வேலுநாச்சியாரின் காலம் என்ன? 1730 பிறந்து 1796 இருந்திருப்பார். வேலுநாச்சியார் பிறந்த காலம் சரி வேலுநாச்சியாருக்கு காலம் 1730 பிறந்து 1796 இருந்திருப்பார். வேலுநாச்சியார் சிவகங்கை மீட்ட ஆண்டு 1780. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் தான் வேலுநாச்சியார். ஓவிய கூடத்திற்கு வழங்க வேறு பெயர்கள். எழுதெழில் அம்பலம், எழுத்து நிலை மண்டபம், சித்திரக்கூடம், சித்திர மடம், சித்திர மண்டபம், சித்திரசபை. ஓவிய கூடத்திற்கு வழங்கும் வேறு பெயர்கள் எழுதெழில் அம்பலம், எழுத்து நிலை மண்டபம், சித்திரை கூடம், சித்திர மடம், சித்திர மண்டபம், சித்திரசபை. ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமையில புகுத்தியவர் யார்? ராஜா ரவிவர்மா. ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமையில புகுத்தியவர் ராஜா ரவிவர்மா. யாருடைய பாணி ஓவியங்கள் பிற்காலத்தில் நாட்காட்டிகள் அதிகம் பயன்படுத்தப்பட்டன? ராஜா ரவிவர்மா ஓவியங்கள் தான் வந்து பிற்காலத்தில் நாட்காட்டிகள் பயன்படுத்தின. நாட்காட்டி ஓவியம் ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகள் ஒருவர் கொண்டையாராஜு. நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகள் ஒருவர் கொண்டையாராஜு. பசார் பெயிண்டிங் என்று அழைக்கப்படுவது நாட்காட்டி ஓவியம். நாட்காட்டி ஓவியத்தின் இன்னொரு பேர் பசார் பெயிண்டிங். ஓவிய மண்டபத்தில் பல வகை ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவர்கள் விலக்கி கூறின என்ற செய்தி இப்போ எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? நான் பரிபாடல் நூலில். பரிபாடல் நூலில் ஓவிய மண்டபங்கள் பல வகைகள் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தது. ஓவியங்கள் குறித்து அறிந்தவங்க அறியாதவர்களுக்கு விலக்கி கூறினர் என்ற செய்தியும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்ன பல பல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுனர் சுட்டம் சுட்டு அறிவுறுத்தும். இன்ன பல பல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுனர் சுட்டம் சுட்டு அறிவுறுத்தும் என்ற பாடல் ஓவியத்தை பற்றி ஓவிய மண்டபத்தில் பல வகை ஓவியங்கள் இருந்தது. தெரிஞ்சவங்க வந்து ஓவியத்தை பற்றி தெரிஞ்சவங்க தெரியாதவர்களுக்கு சொல்லி தந்திருக்காங்க என்ற செய்தியை குறிப்பிடுது பரிபாடல் நூலில். புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்ற பாடல் இடம்பெற்றாலும் நெடுநல்வாடை. இன்ன பல பல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுனர் ப சுட்டம் சுட்டும் அறிவுறுத்தும் என்றது பரிபாடல்யம். புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் நெடுநல்வாடை. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் அப்படின்ற செய்தி வந்து எந்த நூலில் இருக்குது? பாடல் எந்த நூலில் இருக்குன்னா நெடுநல்வாடை. புனையா ஓவியம் புறம் போந்தனை என்ற பாடல் வரி மணிமேகலை. புனையா ஓவியம் புறம் போந்தனை என்ற பாடல் இடம்பெற்ற நூல் மணிமேகலை. காண்போரின் கண்ணையும் கருத்தையும் கவர்ந்திழுக்கும் ஆற்றல் எதற்குண்டு ஓவியத்திற்குண்டு? காண்போரினுடைய கண்ணையும் கருத்தையும் கவர்ந்திழுக்கும் ஆற்றல் எதற்குண்டு ஓவியத்திற்குண்டு? குகை ஓவியம் பெரும்பாலும் கோட்டோவியமாக இருந்தது. மண் மற்றும் கல் துகள்களை கொண்டு வண்ணம் தீட்டியிருப்பாங்க. சுவர் ஓவியம் என்பது முதலில் ஆற்று மண்ணுடன் சுண்ணாம்பை சேர்த்து சுவரை சமப்படுத்தி சுவர் ஈரப்பதமாக இருக்கும்போதே வரைகிறதா சுவர் ஓவியம்.
அடுத்த கேள்வி, ஓவியம் வரைய பயன்படும் துணியை எவ்வாறெல்லாம் அழைப்பர்? எழினி, திரைச்சீலை, கிளி, படாம். ஓவியம் வரைய பயன்படும் துணியை எவ்வாறெல்லாம் அழைக்கிறாங்க? எழினி, திரைச்சீலை, கிளி, படாம். சீவக சிந்தாமணி காப்பியத்தில் குணமாலை எனும் தலைவி யானையை கண்டு அஞ்சிய காட்சி சீவகன் துணியில் வரைந்தான். சீவக சிந்தாமணி காப்பியத்தில் பார்த்தீங்கன்னா குணமாலை எனும் தலைவி யானையை கண்டு அஞ்சிய காட்சியை சீவகன் துணியில் வரைந்தான். தற்காலத்தில் துணி ஓவியங்கள் கலம்காரி ஓவியங்கள் என்ற பெயரில் எந்தெந்த மாநிலங்களில் வரையப்படுகிறதுனா தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா. ஸோ தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவில் மட்டும்தான் துணி ஓவியங்கள் வந்து கலம்காரி ஓவியங்கள் என்ற பெயரில் வரையப்படுகிறது. இதிகாசம் மற்றும் புராண காட்சிகள் ஓலைச்சுவடி ஓவியம். யானை தந்தங்களின் மீது வரையப்படும் ஓவியங்களை எந்த மாநிலத்தில் காண முடியும்னா கேரளா. யானை தந்தங்களின் மீது வரையப்படும் ஓவியங்களை வந்து கேரளா மாநிலத்தில் காணலாம். கண்ணாடியில் ஓவியம் வரையும் ஓவியர்கள் எங்கே மிகுதியாக இருக்காங்க? கண்ணாடியில் ஓவியம் வரையும் ஓவியர்கள் மிகுதியாக எங்கே இருக்காங்கன்னா தஞ்சாவூரில் தான் இருக்காங்க. தால் ஓவியம் கறிக்கோள், நீர்வண்ணம், எண்ணெய் வண்ணம் ஆகியவற்றை பயன்படுத்தி வருகின்றன. தால் ஓவியத்தை பார்த்தீங்கன்னா கறிக்கோள், நீர்வண்ணம், எண்ணெய் வண்ணம் ஆகியவற்றை பயன்படுத்தி வருகின்றனர். கருத்துப்பட ஓவியம் முதன் முதலில் இந்தியா இதழில் வெளியிட்டவர் யாருன்னா பாரதி. கருத்துப்பட ஓவியத்தின் மற்றொரு வடிவம் கேலி சித்திரம். இந்தியாவில் உள்ள தொன்மையான நூலகங்கள் ஒன்று தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் எந்த ஆண்டு முதல் இயங்கி வருவதாக கல்வெட்டு செய்திகள் கூறுகின்றன? தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் வந்து 1122 ஆண்டு முதல், கிபி 1122 ஆண்டு முதல் இயங்கி வருவதாக கல்வெட்டு செய்திகள் கூறுகின்றன. தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில் தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகள் ஓலைச்சுவடிகளும் கையெழுத்துப் பணிகளும் உள்ளன. தமிழக அரசால் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1981. 1000 ஏக்கரில் தமிழ்நாடு அரசால் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1981. தமிழக அரசால் தஞ்சாவூர் பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1981. கலைப்புலம், சுவடிப்புலம், வளர்தமிழ்ப்புலம், மொழிப்புலம், அறிவியல் புலம் ஆகிய 5 புலங்களும் 25 துறைகளும் எந்த பல்கலைக்கழகத்தில் உள்ளன? தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம். கலைப்புலம், சுவடிப்புலம், வளர்தமிழ்ப்புலம், மொழிப்புலம், அறிவியல் புலம் ஆகிய 5 புலங்களும் 25 துறைகளும் எந்த பல்கலைக்கழகத்தில் உள்ளன? தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழி ஆய்வுகள் செய்வது மட்டுமின்றி டேஸ் மூலம் பொதுமக்களுக்கு பயனுள்ள வகையில் மருந்து தொண்டு செய்து வருகிறது. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் தமிழ்மொழி ஆய்வுகள் மட்டுமில்லாமல் சித்த மருத்துவம் மூலம் பொதுமக்களுக்கு பயனுள்ள வகையில் சித்த மருத்துவத்துறை மூலம் பொதுமக்களுக்கு பயனுள்ள வகையில் மருந்து தொண்டு செய்து வருகிறது. இந்திய ஆட்சிப்பணி பயிற்சியாளர்களுக்கு தமிழ்மொழி பயிற்சி வழங்கும் பல்கலைக்கழகம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம். இந்திய ஆட்சிப்பணி ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு தமிழ்மொழி பயிற்சி வழங்குறாங்கன்னா அது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் தான். உவேசா நூலகம் சென்னையில் நிறுவப்பட்ட ஆண்டு 1942. உவேசா நூலகத்தில் 2128 ஓலைச்சுவடிகளும் 2941 தமிழ் நூல்களும் உள்ளன. உவேசா நூலகத்தில் 2128 ஓலைச்சுவடிகளும் 2941 தமிழ் நூல்களும் உள்ளன. கீழ்திசை நூலகம் சென்னையில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1869. கீழ்திசை நூலகம் சென்னையில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1869. கீழ்திசை நூலகத்தில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மராத்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளின் ஓலைச்சுவடிகள். கீழ்திசை நூலகம் சென்னையில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1869. கீழ்திசை நூலகத்தில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மராத்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளின் ஓலைச்சுவடிகள் உள்ளன. கீழ்திசை நூலகம் தற்போது எந்த நூலகத்தின் இயங்கி வருகிறதுனா அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 7வது தளத்தில் இயங்கி வருது. கீழ்திசை நூலகம் தற்போது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 7வது தளத்தில் இயங்கி வருகிறது. கன்னிமாரா நூலகம் சென்னையில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1896. கன்னிமாரா நூலகம் சென்னையில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1896. கன்னிமாரா நூலகம் சென்னையில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1896. தமிழ்நாட்டின் மைய நூலகம் கன்னிமாரா நூலகம். ஸோ கன்னிமாரா நூலகம் சென்னையில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1896. கன்னிமாரா நூலகம் சென்னையில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1896. அதே கீழ்திசை நூலகம் சென்னையில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1869. கன்னிமாரா நூலகம் சென்னையில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1896. தமிழ்நாட்டின் மைய நூலகம் கன்னிமாரா நூலகம். தமிழ்நாட்டின் மைய நூலகம் எது? கன்னிமாரா நூலகம். கன்னிமாரா நூலகம் இந்திய நாட்டின் களஞ்சிய நூல்களில் ஒன்று. 600,000 மேற்பட்ட நூலகம் உள்ளது. அப்போ கன்னிமாரா நூலகம் சென்னையில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1896. தமிழ்நாட்டின் மைய நூலகம் கன்னிமாரா நூலகம். கன்னிமாரா நூலகம் இந்திய நாட்டின் களஞ்சிய நூலகங்களில் ஒன்று. 600,000 மேற்பட்ட நூல்கள் உள்ளன. இந்தியாவில்
வெளியிடப்படும் புத்தகங்கள் நாளிதழ்கள் பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி எந்த நூலகத்தில் பாதுகாக்கிறாங்கன்னா கன்னிமரா நூலகத்தில் தான். இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள் நாளிதழ்கள் பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி கம்பல்சரி வந்து கன்னிமரா நூலகத்தில் பாதுகாக்கப்படுகிறது. எந்த நூலகத்தில் மறைமலை அடிகள் நூலகம் செயல்பட்டு வருகிறது? கன்னிமரா நூலகத்தில் தான் மறைமலை அடிகள் நூலகம் செயல்பட்டு வருகிறது. திருவள்ளுவரின் புகழை உலகறிய செய்யும் வகையில் எங்கு கலைக்கூடம் அமைக்கப்பட்டுள்ளது? சென்னை கோடம்பாக்கத்தில் வள்ளுவர் கோட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. வள்ளுவர் கோட்டத்தின் கட்டுமான பணிகள் 1973 தொடங்கி 1976 முடிக்கப்பட்டன. வள்ளுவர் கோட்டத்தின் கட்டுமான பணிகள் 1973 தொடங்கி 76 முடிக்கப்பட்டன. ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு, ஏற்காடு சேலம் மாவட்டத்தில் உள்ளது. ரசாயன பொருள் அலுமினியம் சந்தன எண்ணெய் வனஸ்பதி ஆகியவை தயாரிக்கும் ஆலைகள் நிறைந்த மாவட்டம் சேலம் மாவட்டம். ரசாயன பொருள் அலுமினியம் சந்தன எண்ணெய் வனஸ்பதி ஆகியவை தயாரிக்கும் ஆலைகள் நிறைந்த மாவட்டம் சேலம் மாவட்டம். வஞ்சி மாநகரம் என்று அழைக்கப்படும் நகரம் கரூர். வஞ்சி மாநகரம் என்று அழைக்கப்படும் நகரம் கரூர். கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டுள்ளார் கிரேக்க அறிஞர் தாலமி. கரூரை பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டுள்ளார் கிரேக்க அறிஞர் தாலமி. முத்து நகரம் தூத்துக்குடி, முத்து நகரம் தூத்துக்குடி. குட்டி ஜப்பான் சிவகாசி, குட்டி ஜப்பான் சிவகாசி. தூங்கா நகரம் என்று அழைக்கப்படுது மதுரை. முத்து நகரம் தூத்துக்குடி, குட்டி ஜப்பான் சிவகாசி, தூங்கா நகரம் என்று அழைக்கப்படுது மதுரை. தீப நகரம் திருவண்ணாமலை, தீப நகரம் திருவண்ணாமலை. கைத்தறி நெசவு ஆடைகளுக்கு பெயர் பெற்ற மாவட்டம் கரூர். கைத்தறி நெசவு ஆடைகளுக்கு பெயர் பெற்ற மாவட்டம் கரூர். பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரமாக விளங்கப்படுது கரூர். பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரமாக விளங்குவதும் கரூர் தான். கைத்தறி நெசவு ஆடைகளுக்கு பெயர் பெற்ற மாவட்டம்னாலே கரூர் தான். தற்காலத்தில் ஓகார இடைச்சொல் பிரிநிலை பொருட்களில் அதிகமாக வருகிறது. தற்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஓகார இடைச்சொல் பிரிநிலை பொருட்கள் அதிகமாக வருகிறது. அதை தவிர ஐயம், உறுதியாக கூற முடியாதவை, மிகை அல்லது இது அல்லது அது, இதுவும் இல்லை அதுவும் இல்லை என்ற பொருள்களை போன்ற பொருள்களிலும் வருகின்றன ஓகார இடைச்சொல். இன்றைக்கு மழை பெய்யுமோ, அப்போது ஓகார இடைச்சொல் ஐயம். பூங்கொடியோ மலர்கொடியோ பேசுங்கள், இது அல்லது அது. பாலுவோ பாலுவோ கண்ணனோ பேசாதீர்கள், இதுவும் இல்லை அதுவும் இல்லை, ஓகார இடைச்சொல். தற்கால தமிழில் மிகுதியாக வரும் இடைச்சொற்கள் ஓ, ஏ, தான், மட்டும், ஆவது, கூட, ஆ, ஆம். ஓ ஏகார இடைச்சொல் பிரிநிலை. ஏகார இடைச்சொல் பார்த்தீங்கன்னா பிரிநிலை, வினா, எண், ஈற்றிசை, தேற்றம், இசை நிறை ஆகிய ஆறு பொருள்களில் வரும் என்று குறிப்பிட்ட நூல் நன்னூல். ஏகார இடைச்சொல் பார்த்தீங்கன்னா பிரிநிலை, வினா, எண், ஈற்றசை, தேற்றம், இசை நிறை ஆகிய ஆறு பொருள்களில் வரும் என்று குறிப்பிட்ட நூல் நன்னூல். தற்காலத்தில் ஏகாரம் தேற்ற பொருளில், அதாவது ஏகாரம் ஏ என்ற எழுத்து அழுத்த பொருளில் மட்டுமே வரும். அண்ணல் காந்தி அன்றே, ஏ சைலண்ட்டாக அதில் வந்து பின்னாடி வரும், அன்றே சொன்னார், நடந்தே வந்தன். அப்போ தற்காலத்தில் ஏகாரம் எழுத்து ஏ என்ற எழுத்து அழுத்த பொருளில் மட்டுமே வரும். தான் என்னும் இடைச்சொல்லும் அழுத்த பொருளில்தான் வரும். தான் என்னும் இடைச்சொல்லும் பார்த்தீங்கன்னா அழுத்த பொருளில் வரும். அப்போது அழுத்த பொருளில் வருது ஏ தான். சொற்றொடர் எந்த சொல்லுடன் வருகிறதோ, சொற்றொடரில் எந்த சொல்லுடன் வருகிறதோ அதனை முதன்மைப்படுத்துகின்றது. ஒரு சொற்றொடரில் ஒருமுறை மட்டுமே தான் என்ற சொல் வருகிறது. நிர்மலாதான் நேற்று விழாவில் பாடினாள். நிர்மலா நேற்று தான் விழாவில் பாடினாள். நிர்மலா நேற்று விழாவில் தான் பாடினார். நிர்மலா நேற்று விழாவில் பாடினால்தான். அப்போ அழுத்த பொருளில் ஏ என்ற சொல்லும், அழுத்த பொருளில் ஏ என்ற சொல்லும், தான் என்ற சொல்லும் வருகிறது. பல பொருள்களில் வரும் இடைச்சொல் வந்து ஆவது. பல பொருள்களில் வரும் இடைச்சொல் எது? ஆவது என்ற இடைச்சொல். ஐந்து பேராவது வாருங்கள் குறைந்த அளவு, அவனாவது இவனாவது செய்து முடிக்க வேண்டும், இது அல்லது அது, முதலாவது இரண்டாவது வரிசைப்படுத்துதல். ஸோ பல பொருள்களில் வரும் இடைச்சொல் வந்து ஆவது. அடுத்து கூட என்னும் இடைச்சொல், என்னிடம் ஒரு காசு கூட இல்லை குறைந்தபட்சம், தெருவில் ஒருவர் கூட நடமாடவில்லை முற்றுப்பொருள், அவனுக்கு வரையக்கூட தெரியவில்லை எச்சம் தலைவு கூற்று ஆகிய இடங்களில் வந்து கூட என்னும் இடைச்சொல் வருகிறது. வினா பொருளில் வரும் இடைச்சொல் ஆ. வினா இப்படியே க்வெஸ்சன் கேட்டுருவாங்க டைரக்டா, வினா பொருளில் வரும் இடைச்சொல் எதுன்னு கேட்பாங்க ஆ. வினா பொருளில் ஒரு இடைச்சொல் எது? ஆ. ஆ என்னும் இடைச்சொல் சொற்றொடரில் எந்த சொல்லுடன் இணைந்து வருகிறதோ அச்சொல் வினாவாகிறது. புகழேந்தி நேற்று உன்னுடன் பேசினானா? ஆ. அப்போ அது வினா பொருளில் வருகிறது. புகழேந்தி நேற்று உன்னுடனா பேசினான்? அது வினாப்பொருளில் வருகிறது. அடுத்து சொற்றொடரின் இறுதியில் வந்து இசைவு, சாத்தியம், பொருத்தம் ஆகிய பொருள்களிலும் தகவலாகவும் வதந்தியாகவும் செய்தியை கூறுவதற்கு பயன்படும் இடைச்சொல் எது?
ஆம். ஸோ இந்த இலக்கண பகுதியை பொறுத்தவரை நல்லா தெளிவாக பார்த்துங்க, ரொம்ப எளிமையானது தான், அப்படியே வந்து எக்ஸாமில் வச்சு கேட்டுருவாங்க, பார்த்துக்கோங்க. சொற்றொடரின் இறுதியில் வந்து இசைவு, சாத்தியம், பொருத்தம் ஆகிய பொருள்களிலும் தகவலாகவும் வதந்தியாகவும் செய்தியை கூறுவதற்கு பயன்படும் இடைச்சொல் ஆம். உள்ளே வரலாம் இசைவு. இனி என் தலைநகர் போகிறானாம் தகவல். பறக்கும் தட்டு நேற்று பறந்ததாம் வதந்தி. அப்போது இந்த தகவலிலும் இசைவிலும் போய் செல்லு வருது ஆம் என்ற இடைச்சொல் பயின்று வருகிறது. ஒருமைக்கு உரிய சொல், ஒருமைக்கு உரிய சொல் அன்று. ஒருமைனா அதாவது சிங்கிளர்னு சொல்லுவாங்க, சிங்கிள்னு இங்கிலீஷில் சார் அழக ஈஸியாக சொல்லுனா சிங்கிள். அன்று என்பது ஒரே ஒரு பொருளை மட்டும் குறிக்கக்கூடியதாக இருக்கும். இது பழம் அன்று. இங்கே எப்படி கேட்பேன்னா சார் பின்வற்றில் சரியானது எதுன்னு கேட்டு இது ஆப்ஷன் ஏ இது பழம் அல்ல இது பழம் அல்லர் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ நமக்கு சரியானது இது பழம் என்பது சிங்கிளருக்கு ஒன்றே ஒன்றுராக்கு அப்போ இது அன்று என்று தான் வரணும். ஏன்னா ஒருமைக்குரியது. மெய்கீர்த்தி, மெய்கீர்த்தி பார்த்திங்கன்னா முதலாம் காலந்தொட்டே மெய்கீர்த்தி கல்லில் வடிக்கப்பட்டுள்ளன. மெய்கீர்த்திகளை கல்வெட்டின் முதல் பகுதியில் மன்னரை பற்றி புகழ்ந்து இலக்கிய நயம்பட எழுதப்படுவரிகள். புகழ்ந்துன்னு வந்திருக்கு, டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு, பார்த்துக்கோங்க. புகழ்ந்து, ஸோ புகழ்ந்து இலக்கியம் நயம்பட எழுதப்படும் வரிகள் தான் மெய்கீர்த்தி. இவை புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. இரண்டாம் ராசராச சோழன், இரண்டாம் ராசராச சோழன் வந்து கோபரகேசரி, திருபுவன சக்கரவர்த்தி என்ற பட்டங்களை பெற்றுள்ளார். அப்போ கோபரகேசரி, திருபுவன சக்கரவர்த்தி என்ற பட்டங்களை பெற்றவர் இரண்டாம் ராசராச சோழன். இரண்டாம் ராசராச சோழனது மெய்கீர்த்தியின் ஒரு பகுதி தான் நமக்கு பாடமாக தந்துள்ளாங்க. நாட்டின் வளத்தையும் ஆட்சி சிறப்பையும் ஒரு சேர உணர்த்ததாக உள்ளது. இவருடைய மெய்கீர்த்திகள் ரெண்டு, அதில் ஒன்று 91 வரிகளை கொண்டது. ஸோ மெய்கீர்த்தி இரண்டாம் ராசராச சோழனுடைய மெய்கீர்த்தி ரெண்டு இருக்குது. அந்த மெய்கீர்த்தியில் 91 வரி, ஒன்று வந்து 91 வரிகளை உடையது. அந்த 91 வரிகளை உடையதில் 16 33 வரையிலான வரிகள் தான் நமக்கு பாடப்பகுதியை தந்திருக்காங்க. இப்பாடப்பகுதிக்கான மூலம் தமிழ் இணைய கல்விக் கழகத்திலிருந்து பெறப்பட்டிருக்காங்க. அந்த பாடலை பார்க்கலாம். இந்திரன் முதற் திசபாலர் என் மரும் ஒரு வடிவாகி வந்த படியென நின்று மனுவானை தனி நடாத்திய படியானையே பிணிப்புண்பன வடிமணி சிலம்பே எறற்றுவன செல்லோடைய கலக்குண்பன வறுப்புணலே சிறைப்படுவன மாவே வடுப்பன மாமலரே கடிய வாயின காவுகளே கொடிய வாயின கல்லுண்பன வண்டுகளே பொய்யுடையன வரையவே போர் மலைவன இழுக்கணியே மையையுடையன நெடுவரையே மருளுடையன இள மான்களே கயற்குளமே பிறந்தொழுகும் கயத்தாரே கடிந்தொறுப்பார் இயற்புலவரே பொருள் வைப்பார் இசைப்பாடரே குடஞ்செய்வார் என்று கூறி இவன் காக்கும் திருநாட்டினியல் இதுவென நின்று காவல் நெறிப்பூண்டு நெறியல்லது நினையாது தந்தையில்லோர் தந்தையுமாகி தாயுள்ளோர் தாயருமாகி மைந்தர் இல்லோர் மைந்தராகியும் மண்ணுயிர்க்கும் உயிராகியும் வெளிப்பெற்ற பயனென்னவும் மெய்ப்பெற்ற அருள் என்னவும் மொழிப்பெற்ற பொருள் என்னவும் முகம் பெற்ற பணவல் என்னவும் எத்துரைக்கும் இறைவனும் யாஞ்சே என்று மெய்க்கீர்த்தில் வந்து பாடியிருப்பாங்க. இரண்டாம் ராசராச சோழனை பற்றி தந்தையில்லாதனுக்கு தந்தையாகியும் தாயில்லாதனுக்கு தாயில்லாதவன் மைந்தன் இல்லாத மைந்தனமாகியும் விழிப்பெற்ற பயனாகவும் இருந்தவன் யார்னா இரண்டாம் ராசராச சோழன். இந்த இரண்டாம் ராசராசன் கால தமிழ் கல்வெட்டு 11 நூற்றாண்டில் வந்து வடிக்கப்பட்டுள்ளது. சொற்பொருள், சுண்ணம்னா நறுமண பொடி, காருகர்னா நெய்பவர் சாலியர்னு சொல்லலாம், தூசுனா பட்டு, துகிர்னா பவளம், வெறுக்கைனா செல்வம், நொடைனா விலை, பாசவரனா வெற்றிலை விற்போரை குறிக்கும், பாசவர் என்பது வெற்றிலை விற்போர், ஓசுனர்னா எண்ணெய் விற்போர், ஓசுனர்னா எண்ணெய் விற்போர், மண்ணுள் வினைஞ்சர்னா ஓவியரை குறிக்கும், மண்ணுள் வினைஞ்சர்னா ஓவியரை குறிக்கும், மண்ணீட்டாளர்னா சிற்பியை குறிக்கும், மண்ணீட்டாளர் என்பதன் பொருள் சிற்பி, கிழினா துணியை குறிக்கும். அடுத்து இலக்கண குறிப்பு, வண்ணமும் சுண்ணமும் என்பதன் இலக்கண குறிப்பு, ஊமும் என்பது வெளிப்படையாக இருந்தால் அது எண்ணுமை, பயில் தொழில் என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. அடுத்த பாடல் திருத்தணிகளால் இடம்பெற்றிருக்கும். சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான் கந்தாமணி மேகலையும் புனைந்தான் நந்தா வலையாபதி தருவான் வாசனக்கியந்தான் தெளியாத குண்டலகேசியம் 50 காப்பியங்களை அழகாக சொல்லியிருப்பாங்க. திருத்தணிகளால் சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான் கந்தாமணி மேகலை புனைந்தான் நந்தா வலையாபதி தருவான் வாசனக்கியந்தான் திளையாத குண்டலகேசிக்கும். பாடல் திருத்தணி உலான்னு, திருத்தணிகை உலா. அடுத்து சிலப்பதிகாரம், சிலப்பதிகாரம் பார்த்தீங்கன்னா 50 காப்பியங்கள் ஒன்று. முதல் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்றும் அழைப்பர். மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறுகிறது. சிலப்பதிகாரம் 3 காண்டங்களையும் 30 காதைகளையும் உடையது. இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம் மணிமேகலை. அடுத்து இளங்கோவடிகள், இளங்கோவடிகள் சேர மரபைச் சேர்ந்தவர். மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் கோவலன் கண்ணகி கதையை கூறி, மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார்
கோவலன் கண்ணகை கூறி அடிகள் நீரே அருளக என்றதால். அப்போ அடிகள் நீரே அருளகன்னு சொன்னது இளங்கோ யாரு மணிம சீத்தலை சாத்தனார் சொல்வேன். இளங்கோ அடிகள் சொல்வார், நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என இக்காப்பியத்தை படித்தார். அடிகள் நீரே அருளகன்னு சொன்னது சீத்தலை சாத்தனார். நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் ஏற்றும் என சொன்னது யாரே இளங்கோ அடிகள் சொல்லியிருப்பார். அடுத்து உரைப்பாட்ட மடை, அதாவது உரையிடிட்ட பாட்டுடை செயல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உரைப்பாட்டு மடை என்பது சிலப்பதிகாரத்தில் வரும் ஒரு தமிழ் நடை. இது உரைநடைப்பாங்கில் அமைந்திருக்கும் பாட்டு, அதனால தான் இது உரையிட்ட பாட்டுடை செயல்னு சொல்கிறாங்க சிலப்பதிகாரத்தை. வாய்க்காலில் பாயும் நீரை வயலுக்கு திருப்பிடுவது மடை. வாய்க்காலில் பாயும் நீரை வயலுக்கு திருப்பிடுவது மடை. உரை என்பது பேசும் மொழியின் ஓட்டம். இதனை செயலாகிய வயலில் பாய்ச்சுவது உரைப்பாட்டு மடைன்னு சொல்லலாம். அடுத்து பெருங்குணத்து காதலால் நடந்த பெருவழி. பெருங்குணத்து காதலால் நடந்த பெருவழினா, காவேரி பூம்பட்டினத்திலிருந்து கண்ணகியும் கோவலனும் உறையூர் மற்றும் திருவரங்கம் வழியாக குடும்பாலூர் என்னும் இடத்தை அடைந்தனர். தென்னவன் சிறுமலையின் வலப்பக்கம் வழியாக சென்றால் மதுரை அடையலாம். தென்னவன் சிறுமலையின் வலப்பக்கம் வழியாக சென்றால் மதுரை அடையலாம். சிறுமலையின் இடப்பக்கமாக வழியாக சென்றால் திருமால் குன்றும் அழகர் மலை வழியாக மதுரை செல்லலாம். இவ்விரண்டுக்கும் இடைப்பட்ட வழியில் சோலைகள் மிகுந்த ஊர்களும் காடுகள் உள்ளன. மதுரையில் கணவனை இழந்த கண்ணகி மதுரையிலிருந்து வைகையின் தென்கரை வழியாக நெடுவேல் குன்றம் சென்று வேங்கைக்கானல் என்னும் இடத்தில் அடைந்தாள். மதுரையில் கணவனை இழந்த கண்ணகி மதுரையிலிருந்து வைகையினுடைய தென்கரை வழியாக நெடுவேல் குன்றம், அதாவது சுருளிமலை சென்று வேங்கை காணல் என்னும் இடத்தில் அடைஞ்சிருப்பா. ராசராசன் கால தமிழ் கல்வெட்டு 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்து பெரிய கோயிலில் தஞ்சாவூரில் இருக்கு. அடுத்து ஞானம் என்ற தலைப்பில் கவிதையிலிருந்து தீசோ வேணுகோபாலன். ஞானம் என்ற தலைப்பில் கவிதையிலிருந்து தீசோ வேணுகோபாலன். சாளரத்தின் கதவுகள் சட்டம் காற்றுடைக்கும், தெருப்புழுதி வந்தொட்டும், கரையான் மண் வீடு கட்டும், அன்று துடைத்தேன் சாயம் அடித்தேன், புதுக்கொக்கி பொருத்தினேன், காலக்கழுதை கட்டெருமான, இன்றும் கையிலே வாளித்தண்ணில் சாயக்குவலை, கந்தை துணி கட்டை துரிகை, அரப்பணி ஓய்வதில்லை, ஓய்ந்ததில் உலகமில்லை என்ற கவிதையை வந்து கோடை வயலில் வந்து சொல்லியிருப்பார். தொகுப்பு தீசோ ஞானகோபாலன். இதன் ஆசிரியர் தீசோ ஞானகோபாலன், சாரி தீசோ வேணுகோபாலன். தீசோ வேணுகோபாலனை பற்றி பார்க்கலாம். தீசோ வேணுகோபாலன் திருவையாற்றில் பிறந்தவர். தீசோ வேணுகோபாலன் பார்த்தீங்கன்னா திருவையாற்றில் பிறந்தவர். மணிப்பால் பொறியியல் கல்லூரி எந்திரவியல் பேராசிரியராக பணியாற்றியவர். எழுத்துக்கால புது கவிஞர்களில் ஒருவர். பாடப்பகுதி இடம்பெற்றுள்ள கோடை வயல் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. பாடப்பகுதியில் இடம்பெற்ற கவிதை, அதாவது ஞானம் என்ற தலைப்பில் இடம்பெற்ற கவிதை கோடை வயல் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இவரது மற்றொரு கவிதை தொகுப்பு மேற்சி விண்ணப்பம். அப்போ தீசோ வேணுகோபாலனா திருவையாற்றில் பிறந்து மணிப்பால் பொறியியல் கல்லூரியில் எந்திரவியல் பேராசிரியர் பணியாற்றி எழுத்துக்கால புது கவிஞர்கள் ஒருவராக திகழ்ந்து நமது பாடப்பகுதி இடம்பெற்ற கவிதை, அதாவது ஞானம் என்ற தலைப்பில் இடம்பெற்ற கவிதை கோடை வயல் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. தீசோ வேணுகோபாலனின் மற்றொரு கவிதை தொகுப்பு மேற்சி விண்ணப்பம். இதோட டாப் 100 தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மிக முக்கியமான வினாவிடைகளையும் அதே போல் வரி வரியாக எடுக்கப்பட்ட வினாவிலையும் முழுமையாக பார்த்துள்ளோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் TNPSC, TNEB, போலீஸ் அண்ட் அதர் காம்படிஷன் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோவும் மிக மிக முக்கியமானது. குறிப்பாக தமிழ் பகுதியிலிருந்து 100 கேள்விகள் தொடர்ந்து TNPSC குரூப் 2வாக இருந்தாலும் சரி, குரூப் 4வாக இருந்தாலும் சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக போலீஸ் எக்ஸாம்லையும் தமிழ் வந்து கட்டாயமாக ஆக்கியிருக்காங்க. அதனால் தமிழ் பகுதி தெளிவாக படிக்கணும். குறைந்தது 3 to 4 hours தினமும் தமிழ் மொழிக்கு மட்டுமே நீங்கள் இடம் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது தான் நீங்கள் எளிமையாக வந்து ரீச் பண்ண முடியும். ஏன்னா தமிழ் 100 கேள்வி, அடுத்ததாக வந்து அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடியது தமிழுக்கு அடுத்து கணிதம். ஏன்னா 25 மதிப்பெண்கள் இருக்குது. அதுக்கடுத்து கான்ஸ்டியூஷன் குரூப் 2வை பொறுத்தவரை கான்ஸ்டியூஷன், குரூப் 4வை பொறுத்தவரை வரலாறு பகுதி. ஸோ அதுக்கடுத்து தான் எக்கனாமிக்ஸ், அதுக்கடுத்து தான் சயின்ஸ். இப்படி நீங்கள் படிக்கும்போது தான் ஈஸியாக இருக்கும். இந்த ஒரு 6 சப்ஜெக்டை வந்து தெளிவாக படிச்சிங்கனாவே வரக்கூடிய குரூப் 2ல அழகாக கிளியர் பண்ணிவிட்டு மெயின்ஸுக்கு போயிடலாங்க. அதை ஞாபகம் வச்சுக்காங்க. ஸோ ரெகுலராக அப்டேட் பண்ணுற வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஒவ்வொரு வினாவும் ஒவ்வொரு அது குறிப்பாக எளிமையான வினாக்களை தான் நம்ம கவனம் தவறி ஆன்சர் பண்ணுவோங்க. அதனால் அந்த வினா விடைகளை தெளிவாக பார்த்துக்காங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆப்பில் தான் ஒவ்வொரு வீடியோவுமே அப்லோட் பண்ணிகிட்டு இருக்குது. அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.